विघ्नविनायकमूर्तिकी जय नमः पार्वतीपतये जैए नमख पार्वती पतये अरहर महादेवा सद्गुरुनात महराजी की जैए पढ़ियदन उरूमै कोलमिह करियदे वडी कोड़ु देन देढ़ी कडिगन पतीवर अरूलिनन मिह कोडई वडिविनर पैल्वाली वलमुरै रएये सुमुखस्चैक कपिलो गजगर्न काह विकटः विघ्नराजो विनायकः धूमकेतुः गणाध्यक्षः फालचन्द्रः गजाननः वक्रतुण्डः शूर्पकर्णः हेरम्बः स्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यः पठेत् शृणुयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा सङ्ग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते कलियुगत्ले நாம் வழிபடுவதற்கு சுலபமான தெய்வமாக கணபதிய சாஸ்திரங்கள் சொல்கிறது கலவுசண்டி விநாயகோ அப்படின்னு அம்மனும் பிள்ளையாரும் நாம் வழிபடுவதற்கு சுலபமான தெய்வங்கள் எந்த வகையில் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய அளவில் இதற்கு உள்ள ஒரு விதிமுறைகள்லாம் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது என்னென்ன தெய்வங்களை இப்படி எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு கற்பிக்கிறது காமிக்கிறது அதுல கணபதியினுடைய வழிபாடு வரும்போது ஸ்மிருத மாத்திரோ கணேசானகா பக்த சிந்தித்த பூரகா அப்படின்னு உடன் நினைத்த இடத்திற்கு வரக்கூடியதான ஒரு கருணாமூர்த்தி பிள்ளையார் ஒரு வடிவத்தை நாம் ஏற்படுத்தி அதில் தெய்வத்தை சாநித்தியத்தை வரவழிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது மந்திரங்கள் மூல மந்திரங்கள் இருக்குது பீஜாட்சரங்கள் இருக்குது தியான ஸ்லோகங்கள் இருக்குது எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற முறைகள் இருக்குது அப்படி பண்ணி தான் அதை நாம் தெய்வ சாநித்தியத்தை அங்கே வரவழிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது ஆனால் பிள்ளையார பற்றி சொல்லும்போது அப்படி சொல்லலை நீங்கள் நினைச்சா போதும் நீங்கள் எந்த இடத்துல நினைக்கிறேனும் அந்த இடத்துக்கு வரக்கூடியதான ஒரு சுலபமான வழிபாட்டுக்கு உடைய புதிய தெய்வமாக பிள்ளையார் அப்படிங்கிறவர் இன்றளவும் பிரகாசிக்கிறதுனால தான் கிராமந்தோறும் தெருக்கள் தோறும் அரச மரத்தடி தோறும் பிள்ளையாராக இன்னைக்கு நாடு முழுவதும் நம்மால் பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லை யார் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதல்ல பிள்ளையாரை வழிபட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி பிள்ளையாரை வழிபடாமல் நாம் ஆரம்பித்தா அந்த காரியமானது தடைபடும் அல்லது காரியம் தடைபடாமல் இருப்பதற்கு பிள்ளையாரை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறது அதனால் விக்ன விநாயகர் விக்னங்கள்னால் இடையூறுகள் அதெல்லாம் போக்கக்கூடியவர் அப்பேற்பட்டதான பிள்ளையார் அப்படின்னு இடையூறுகளை போக்கக்கூடியதான ஒரு தெய்வமாக வேதாந்த ரீதியாக யோக ரீதியாக சொல்லணும்னா மூலாதாரம்னு சொல்லக்கூடியதான நம்மளுடைய குண்டலினி சக்தி இருக்கிற இடத்துல வழிபடக்கூடிய தெய்வமாக பிள்ளையார் இருக்கார் இந்த பிள்ளையாருடைய வழிபாடு அப்படிங்கிறது தொன்று தொற்று காலமாக ரொம்ப பிரசித்தமானது புராணங்கள் எடுத்து பார்த்தா கல்பத்துக்கு கல்பம் பிள்ளையாருடைய ஒரு அவதாரங்களை வேறுபடுத்தி சொல்கிறது ஒரு சமயம் சொல்லும்போது பிள்ளையார் அப்படிங்கிறவர் ஒரு பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம்காரம் அதில் வந்து தோன்றினவர் அப்படின்னு ஒரு புராணம் சொல்கிறது இன்னொரு புராணம் சொல்லும்போது பார்வதியானவள் உடம்பு தேய்ச்சிருந்து அந்த மஞ்சள் இருக்கும் பாருகும் அந்த மஞ்சள் பொடி எடுத்து உருட்டி ஒரு குழந்தையாக பண்ணினால் அது பிள்ளையாராச்சு அப்படின்னு சொல்கிறது இன்னொரு புராணம் சொல்லும்போது ஒரு கணநாதனா ஒத்தன் இருந்தார் கைலாசத்தில் கணங்களுக்கு தேவதையாக பார்வதி குளிக்கும்போது வாசல்ல காவலாளியாக இருக்க சிவபெருமான் வந்து அவரை தடுக்க சிவபெருமானால் தலை சேதம் பண்ணப்பட்டு பின்பு ஒரு யானையினுடைய தலையை எடுத்து வச்சு அது வில் பிள்ளையாராச்சு அப்படின்னு இப்படி பல வகையில் சொல்லியிருக்கே எப்படி சார் வந்தார் பிள்ளையார் எது உண்மைன்னா எல்லாமே உண்மை என்ன எல்லாமே உண்மை அப்படின்னு எப்படி சொல்ல முடியுன்னால் இது ஒவ்வொரு கல்பத்துக்கு உள்ளது இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட்ன்னோ அல்லது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு விழாவையே விதவிதமாக கொண்டாடுறோமோ அது மாதிரி இந்த உலகமானது படைக்க ஆரம்பிக்கிற காலத்தில் அதை கல்பம்னு சொல்லுவோம் இது பல தடவை நடந்திருக்கு அழகிலா விளையாட்டுடையார் அப்படின்னு கம்ப சொல்கிறார் ஆழ்வார் சொல்றார் உலகம் யாவையும் தாமூலவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் இது வந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிறது அழகிலா விளையாட்டுடையார் இது திரும்ப 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 நடக்கக்கூடிய காரியம் அப்படின்னு அப்போ ஒவ்வொரு சமயம் இந்த உலகம் தோன்றும் போதும் ஒவ்வொரு விதமான ஒரு லீலைகள் தேவதைகள் சிருஷ்டிக்கப்படும் போதும் ஒவ்வொரு சமயமும் பிள்ளையார் எப்படி வந்தார் அப்படிங்கிறத புராணங்கள் சொல்கிறது தான் இன்றைக்கி மொத்தமாக நாம் வழிபாட்டில் வச்சுருக்கோம் அதுலேயும் பிரத்யேகமாக தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நாம் மஞ்சளில் தான் பிள்ளையாரை பூஜை பண்ணுவோம் அது மங்களகரமாக இருக்குங்கிறதுக்காக இதே கர்நாடகா போனோம்னா கொட்டைப்பாக்கில் வச்சு பூஜை பண்ணுவார்கள் ஒவ்வொரு ஊரில் ஒரு விதமான வழிபாட்டு முறை தேங்காயை வச்சு பூஜை பண்ணுறதும் உண்டு இப்படி பல வகையான வழிபாட்டு முறைகள் நாடு முழுவதும் இருந்திருக்கு இந்த பிள்ளையார் அப்படிங்கிறவர் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் பரியந்தம் பொதுவான தெய்வம் இப்போ ஒரு ஊருக்கு போனேன்னா அந்த ஊருக்கு மட்டும் அந்த அந்த ஸ்டேட்டில் மட்டும் விசேஷமாக கொண்டாடுற தெய்வங்கள்னு சிலது இருக்கும் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா அப்படி முருகனை சொல்லலாம் தமிழ்நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் முருகனுடைய வழிபாடு பிரசித்தம் தமிழ்நாட்டை இந்த அளவு வழிபாடு இருக்காது இதே வெஸ்ட் பெங்கால் போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரே மா காளியாக இருக்கும் வெஸ்ட் பெங்கால் காஷ்மீர்லாம் போனோம்னா ஒரே காளியோட வழிபாடாக இருக்கும் குஜராத் உத்தரப்பிரதேசங்கள்லாம் போனோம்னா ஒரே கிருஷ்ணர் ராமருடைய வழிபாடாக இருக்கும் ஆந்திரப்பிரதேசம் போனால் சிவ ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா நம்ம சில மேற்கு கடற்கரையோடங்கள்லாம் போனோம்னா சிவ வழிபாடு கூட இருக்குது அதனால தான் தெலுங்குன்னு சொல்கிற போகிறதுல த்ரிலிங் த்ரிலிங்கம் அப்படிங்கிறது தான் தெலுங்குன்னு மாறினது த்ரிலிங்கம் மூன்று லிங்கம் அங்கே பிர பிரசித்தமானது காலஹஸ்தி ஸ்ரீசைலம் திராட்சாராம் அப்படின்னு மூணு இடம் மூணு ஊர் சிவபெருமானுடைய மிகவும் பிரசித்தியான ஊர் அதனால் த்ரிலிங்குங்கிறது தெலுங்குன்னு மாறினு இப்படி இல்லாம இருக்கு அது போல பிள்ளையாருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா எல்லா ஊர்லயும் இருக்கு இப்போ ஒவ்வொரு ஊருக்கு மகாராஷ்டிரா போனா பாண்டுரங்கன்னு இருக்கும் பிள்ளையார் எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி பரிந்து காஷ்மீர் பரிந்தம் இருக்கு இந்த பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது கல்பகோட்டி காலமாக காலமா உள்ளது சில பேர்கள் புரிந்துக்காமல் சொல்கிறார்களா இல்லை வேணும்னு சொல்கிறார்களான்னு தெரியல பிள்ளையாருடைய வழிபாடு அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்தது அதுவும் பிரத்யேகமாக பரஞ்சோதி அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்ம பல்லவனுடைய சேனாதிபதியாக இருந்து பிற்காலத்தில் சிறு தொண்ட நாயனாராக மாறின அவரால் கொண்டு வரப்பட்டது இந்த பிள்ளை யார் வாதாபி அப்படிங்கிற ஊர்லேருந்து கொண்டு வந்தார் அவர் அதுக்கப்புறம் தான் பிள்ளையார் வழிபாடு வந்தது அப்படின்னு நல்லா தப்பது அதுக்கு முன்னாடியே அந்த ஊருக்கு கணபதீஸ்வரம்னு பேர் இந்த கதை நடந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆகுது கஜமுகாசுரன்னூர் அசுரனை கொன்றார் பிள்ளையார் அப்படிங்கிறது புராணங்களில் அதனால அந்த ஊருக்கு செங்காட்டாங்குடி அந்த கஜமுகாசுரனுடைய ரத்தம் முழுக்க கீழே சிந்தி பூமியில செகப்பா இருந்ததுனால செங்காட்டா காட்டுக்குடி அப்படின்னு பெயர் திருச்செங்காட்டாங்குடி அப்படின்னு பெயர் அந்த ஊர்ல உள்ள சிவபெருமானுக்கு கணபதீஸ்வரர்னு பெயர் கணபதியால வழிபட்டவரவர் அங்க ஒரு பிள்ளையார் ஆல்ரெடி இருக்கார் சிறுத்தொண்ட நாயனார் கொண்டு வந்து இந்த ஊர் பிள்ளையாருக்குன்னு உள்ள க்ஷேத்திரமா இருக்கிறதுனால வாதாபியிலேருந்து ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து அவரும் பிரதிஷ்டை பண்றார் அந்த பிள்ளையாரும் தனியா இருக்கார் திருவாரூர்ல கமலாலய கொலத்தங்கரையில வாதாபி புள்ளையார்னு ஒருத்தர் இருக்கார் அவரை தான் தீட்சிதர் வாதாபி கணபதியும் பஜேகம்னு பாடுறார் நம்ம பிள்ளையார் பட்டியில மலைய கொடைஞ்சு கோவிலில் பிள்ளையார் இருக்கார் மதுரையில போனோம்னா ஆச்சரியமா உச்சிஷ்ட கணபதி நர்த்தன கணபதி சிதம்பரம் போனா கணபதி வல்லபா கணபதி முக்குருணி விநாயகர் மதுரையில் எவ்வளோ பெரிய பிள்ளையார் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடியிலேருந்து உள்ளது இந்த முக்குருணி விநாயகர் ஆயிரம் வருஷம் முன்னாடி இடுக்கப்பட்டதே தவிர அவர் எப்போ யார் செஞ்சார்னே தெரியாது அது மாதிரி ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகள் இந்த தேசம் முழுக்க இருந்திருக்கு அதுக்கு ஒரு அடையாளமே பிள்ளை யார் அப்படின்னு சொல்கிறோம் சிவபெருமான் பார்வதியினுடைய மகனாக இருக்கிறதுனால இவர் பிள்ளை மூத்த மகனாக இருக்கிறதுனால மரியாதையாக பிள்ளையார் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அடுத்தது மகன் முருகர் அவரை குமரன் அப்படின்னு குழந்தைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறோம் குமரனார் அப்படின்னா சொல்கிறோம் நாம மரியாதையாவா சொல்கிறோம் அவர் அப்படி சொல்லல ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் மரியாதையாக வழிபட்டதான ஒரு அது இதுக்கு பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது அதுலேயும் பிரத்யேகமாக சிது சிதறு காய் உடைக்கிறது அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுந்தான் இந்த வழிபாட்டு முறை இப்போ வேணால் மாறியிருக்கலாம் ஏன்னா ஒரு புராணத்தில் சொல்லும்போது சிவபெருமானுக்கும் கணபதிக்கும் ஒரு பேச்சு வரும்போது சிவபெருமானுடைய தலையையே கணபதி பலி கேட்குறார் அப்படின்னு ஒன்று தன் தலைக்கு பதிலாக மூன்று கண்ணோடு கூடின தலை மாதிரி உள்ள தேங்காயை சிருஷ்டி பண்ணி கொடுத்தான் பகவான் அதை உடைக்கிறது செதரா உடைக்கிறது நம்மளுடைய விக்னங்கள் இடையூறுகள்லாம் செதறி போகும் அப்படிங்கிற இந்த சம்பிரதாயம் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பித்தது அது மாதிரி பிள்ளையாருக்கு தோப்புகார் இது போட்டுக்கிறது தலையில் குட்டிக்கிறது இப்படி ரெண்டு காதையும் வச்சுண்டு கரணம் தோர்பிகின்னா தோர் காதுன்னு அர்த்தம் இதில் ரெண்டு கையையும் வச்சுண்டு இப்படி பண்றதுக்கு தோப்பு கரணம்னு பேர் இது ஒரு ஆசிரியம் என்னென்னா இது அசுரர்கள் கஜமுகாசுரன்ட்ட தேவதைகள்லாம் பண்ணினார்கள் இப்படி குட்டிக்கிறதும் இப்படி காதில் பிடிச்சிக்கிறதும் ஞாபக சக்தியை விருத்தி பண்ணக்கூடியதான ஒரு அபியாசம் அது இன்னைக்கு வெளிநாட்டில் எல்லாம் அதை வச்சுருக்கார்கள் இது தொன்று தொட்டு காலமாக நம் தேசத்தில் பிள்ளையாருக்கு நாம் பண்ணுற வழிபாடு ஒரு சின்ன தவறுதல் பண்ணால் கூட தோப்புக்கரணம் பாலே பழைய காலங்களில் எதற்குனால் அவனை தண்டிக்கிறத அர்த்தம் இல்லை அவன் என்ன மறந்தானோ அதை வந்து நினைவுபடுத்தும் இந்த மெமரி பவரை அதை விருத்தி பண்ணும் இப்படி எழுந்து காதை பிடிச்சுன்னு உட்காந்து போது அப்படின்னு இன்றைக்கி சயின்ஸில் சொல்கிறோம் இதை நம்மளுடைய முன்னோர்கள் நித்தியப்படியே ஒரு தவறுதல் பண்ணினா தோப்பு தோப்புக்கரணம் போடுங்கிறது விஷயம் இல்லை பிள்ளையாரை பார்த்தா தலையில் குட்டிக்கிறது தோப்புக்கரணம் போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் சகஜமாக இருந்திருக்கு இது மாதிரி பிள்ளையாருக்கு பிடித்ததான குழக்கட்டை பிள்ளையாருக்கு பிடித்ததான சத்துமா கரும்பு வாழைப்பழம் அவையாருடைய விநாயகர் அகவலில் வரது எவ்வளோ பிரசித்தியான ஒரு தமிழ் பாட்டு அது அதுவும் அம்பாளுடைய விநாயகருடைய பிரத்யேகமான ஒரு பக்த ஓவையார் விநாயகர் அருளால தான் அவள் ஞானத்தை அடைஞ்சாள் அப்படிங்கிறது தமிழ் காவியங்களில் பிரசித்தம் இது மாதிரி மகாபாரதத்தை எழுதினார் தன்னுடைய தந்தங்களால் அப்படிங்கிறதுனால ஒரு தந்தம் பிள்ளையாருக்கு உடைக்கப்பட்டதாக இருக்கும் ஏகதந்தம் அப்படின்னு எதற்காக அப்படின்னா அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அப்படின்னு இந்த ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில் அழகானது அகஜானனம் கஜானனம் அநேகதந்தம் ஏகதந்தம் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அகஜா அப்படின்னா பார்வதியின் அர்த்தம் ஆனனம்னா முகம் அந்த பார்வதியினுடைய முகமாகிற பத்மார்க்கம் தாமரைக்கு அகஜானன பத்மார்க்கம் அர்க்கம்னா சூரியன் சூரியன் போல பிரகாசிக்கிறவர் அப்படின்னா பிள்ளையாரை பார்த்தாலே இந்த பார்வதியினுடைய முகமானது மலருமா எப்படி சூரியனை பார்த்த உடனே தாமரை மலருமோ அதுபோல விநாயகரை பார்த்தா பார்வதியனுடைய முகம் மலர் அதுபோல அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தனா உள்ள ஒரு தந்தனா உள்ள பகவான் அநேகதம் யார் என்ன விரும்புகிறார்களோ அதை வாரி வழங்கக்கூடிய தம் பக்தானாம் அந்த புலையார உபாஸ்மகே நான் பூஜை பண்றேன் அப்படின்னு இது மாதிரி நிறைய ஞான சம்பந்தருடைய தேவாரங்களில் அருணகிரிநாதருடைய அந்த திருப்புகழில் கைத்தல நீரைக்கணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரி மூகன் அடிபேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் ஊரைபவர் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருள் தீரல் புய பதயானை யானை மத்தல உத்தமி பூதல்வனை வேனை கோடு பணிவேனே இது மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள் இந்த புலையார அநேக ரூபத்தில் நாம் இந்த ஆலயங்களில் தமிழ்நாட்டில் பார்க்கலாம் सिद्धि गणपति, 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 विघ्न गणपति, उच्छिष्टगणपति विघ्नगणपति गणपति, खेरंबगणपति गणपति, महागणपति व्यास एकाक्षर गणपति, ऊर्वागणपतिकाक्षरगणपति गणपति ತ್ರಕ್ಷರಗಣಪತಿ ಕೃಪಕ್ಷಿಪ್ರಪ್ರಸಾದಗಣಪತಿ ಇದು ಮಾದರಿ ಏಕಪಟ್ಟ ಸೃಷ್ಟಿಗಣಪತಿ ದೊಂದಿಗಣಪತಿ ಋಣ ವಿಮೋಚನಗಣಪತಿ ತ್ರಿಮುಖಗಣಪತಿ ತ್ರಿಮುಖ ಗಣಪತಿ ಸಿಂಹಗಣಪತಿ ಯೋಗಗಣಪತಿ ದುರ್ಗಾಗಣಪತಿ சங்கடஹர கணபதி அப்படின்னு ஏகப்பட்ட ரூபங்கள் பதினாறு ரூபங்களாகவும் சாஸ்திரங்கள் சொல்கிறது முப்பத்தி ரெண்டு ரூபங்களாகவும் சாஸ்திரங்கள் சொல்கிறது இன்றைக்கி ஆலயங்கள்லாம் நாம் பார்த்தோம்னா சித்தி விநாயகர் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் அத்தனை கணபதியும் பெரிய ஆலயங்கள்ல இருக்கும் அப்போ ஏற்பட்ட பிள்ளையாருடைய வழிபாட்டுக்கு மிகவும் உகந்ததான நாளாக பிள்ளையார் சதுர்த்தியானது அமையறது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பெறையில் வர சதுர்த்தியானது மிகவும் விசேஷமானது பாதிரபத மாச சதுர்த்தியாம் பிரம்மணாதி பூஜி தம் அப்படின்னு தீட்சிதருடைய கீர்த்தனையிலேயே அதை பதிவு பண்ணுறார் எ எல்லா நாளுமே பொதுவாக சதுர்த்தி அப்படிங்கிற நாலாவது நாள் அமாவாசையிலேருந்து நாலாவது நாள் பௌர்ணமியிலேருந்து நாலாவது நாள் இந்த ரெண்டுமே விசேஷம் இந்த அமாவாசைக்கு அப்புறம் வர்றது தான் சுக்ல சதுர்த்தின்னு விரதங்கள் பூஜைகளுக்கு விசேஷம் பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்பேரையில் வரக்கூடிய சதுர்த்திக்கு சங்கடகர சதுர்த்தின்னு பேர் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போக்குறது அப்படின்னு நாம் சொன்னாலும் இந்த நாலாம் பிறை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி அந்த நாலாம் பிறை அப்படிங்கிற அந்த சந்திரனை பார்த்து ஏற்பட்ட தோஷம் போறதுக்காக அவமானங்கள் கெட்ட பெயர்கள் இதெல்லாம் போகணுங்கிறதுக்காக வழிபடக்கூடிய நாளாக இந்த சதுர்த்தியானது அமையிறது அமாவாசைக்கு அப்புறம் வராது அதுதான் சுக்குல சதுர்த்தின்னு பேர் அதில் தான் விரதங்கள் இருக்கணும் பூஜைகள் விசேஷமாக பண்ணணும் இன்றைக்கி உலகம் முழுக்க அதை நாம் அதுவும் பிள்ளையாருக்கு பிடிச்சதான கரும்பு பொறி வாழைப்பழம் வெள்ளம் குழக்கட்டை அப்பம் உருண்டை தேங்காய் இதெல்லாம் எல்லாமே ரொம்ப விசேஷம் யாராருக்கு என்ன முடியுமோ அதை வந்து நாம் பிள்ளையாருக்கு படைக்கணும் அதுலேயும் பிள்ளையாருடைய பூஜையை சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்னா அந்த புற்று இருக்குது பாருங்கோ அதுலேருந்து மண் அடுத்துன்னு வந்து அது உயர்ந்த மண் மண்ணிலேயே ரொம்ப உயர்ந்த மண் அது பூமியில் இருக்கிற மண்ணிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மண் எதுன்னா கரையாம்புத்துல உள்ள அந்த 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 கரையாம்புத்து மண்ணுக்கு அத்தனை சக்தி இருக்குது நம்ம பெரியோர்கள்லாம் பல விஷயங்களில் சொல்லியிருக்காள் இந்த மண் குழியலுக்கெல்லாம் உடம்புல பூசிக்கிறதெல்லாம் அதில் பண்ணலாம் அது இன்னும் கேன்சர் முதலிய வியாதிகள்லாம் தீர்றத்துக்கு விஷயங்கள் எல்லாமும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மண் அடுத்துன்னு வந்து பண்ணணும்னு தான் சாஸ்திரத்தில் இருக்குது அதை அடுத்துன்னு வந்து பிடிச்சு நாம் நம்ம கையால் பிள்ளையாரை தயார் பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லையா நம்ம கடையில் வாங்கி தான் பண்ணுறோம் உலோகத்துலேயும் வச்சுக்கலாம் ஆனால் பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி மட்டும் என்ன விசேஷம்னா மண்ணால் பண்ணப்பட்ட பிள்ளையாரில் தான் நம்ம பூஜை பண்ணுவோம் அந்த பிள்ளையாருக்கு நேத்திரங்கள்லாம் வச்சு பிரதிஷ்டைகள்லாம் பண்ணி ஷோடச உபச்சாரங்கள்லாம் பண்ணி பூஜையை பண்ணிவிட்டு மறுநாளைக்கு அதை விசர்ஜனம் மறுநாளைக்கோ அதுக்கு நாளோ அதை புனப்பூஜை பண்ணிவிட்டு கொண்டு வந்து நீர்நிலைகளில் அதை விட்டுடுறது இது மண்ணா அந்த நீர்நிலைகளை கெடுக்காது மண்ணாக இருந்தால் தான் போடலாம் மற்ற உலோக மற்ற ஒரு பொருள்களில் பண்ணதை பொதுவாக முக்கியமாக பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணவே கூடாது அதெல்லாம் கொண்டு வரவே கூடாது அதை திருப்பி கொண்டு போய் நீர்நிலைகள்லையும் போடக்கூடாது ரொம்ப கெடுதல் அது குடிய மட்டும் மண்ணால் பண்ணப்பட்ட பிள்ளையார நாம் உபயோகப்படுத்த முயற்சி பண்ணணும் வீட்டில் பூஜை பண்ணுறதே அந்த பிள்ளையாரை வச்சு தான் பூஜை பண்ணணும் குழந்தைகளுக்கெல்லாம் அதை காமிச்சு கொடுக்கணும் ஏன்னா பதினாறு நாமா இப்போ நான் சொல்ல போகிற நாமாவை எப்போ நாம் எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் வெளியில் கிளம்பினாலும் காலங்காரத்தால் எழுந்திருக்கிறதையும் இதை சொன்னம்னால் அந்த காரியங்களில் தடை இருக்காது அன்று முழுவதும் ஸ்மூத்தாக போகும் சுமுகச்ச கபில கஜகர்ணக லம்போதரஸ் விக்கட விக்னராஜா விநாயக தூமகேத்து கணாத்தியக்ஷந்திர கஜானன வக்கிரண்டா சூர்பகர்ண ஹேரம்பஹா ஸ்கந்தபூர்வஜா அப்படின்னு பதினாறு பெயர் இந்த பதினாறு பெயரை சோட நாமானி நாமணி எப்படே சுருனுயாதபி படித்தாலும் சரி கேட்டாலும் சரி அதுவும் பிரத்யேகமாக வித்யாரம்பே விவாகேச்ச பிரவேசே நிர்கமே வித்யாரம்பம்னா படிப்பு ஆரம்பிக்கிறதே இதை சொல்லணும் கல்யாணத்துக்கு முன்னாடி இதை தான் கல்யாணம் பண்ணணும் கிரகப்பிரவேசம் பண்ணுறதே அவசியம் சொல்லணும் எங்கெல்லாம் வெளியில் களம்பரமோ சொல்லணும் சங்கிராமே சர்வ காரியேஷு எந்த காரியத்தை நாம் தடையில்லாமல் நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த பதினாறு நாமாக்களை சொல்லிட்டு அந்த காரியங்களை செஞ்சால் தடையில்லாமல் இருக்கிறா மாதிரி பண்ணக்கூடிய அந்த மகாகணபதியினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைச்சி வாழ்வேல வாழ்க்கையில் பரம சுபிக்ஷமா க்ஷேமமாக ஆனந்தமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் விக்ன விநாயக கீ ஜெய் हनुमान जी स्वामी की जय